அதென்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட் சர்ப்ரைஸ் ஆச்சே சொல்ல மாட்டே நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும் இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு பாத்தியாமா அத பார்த்தேனே அதெல்லாம் பார்க்க முடியாம தான் வயிறு எரிஞ்சு போய் நிக்கிற நம்ம வயிறு எரிஞ்சு என்னமா பண்றது அதுங்க வந்ததை நினைச்சு மத்தவங்க எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்ச மாதிரி குளுகுளுன்னு இருக்காங்க பிரிச்சு அந்த சந்தன பாண்டியும் மனோன்மணியும் இந்த வீட்டுக்கே வரவிடாம செஞ்சோம்னா வேலை முடிஞ்சது அதுக்கப்புறம் அந்த பிசாசு செல்வி இருக்கால அவ அவ புருஷன் கூட சந்தோஷமா வாழலங்கறத கண்டுபிடிச்சு அவங்கள பிரிச்சுட்டு அவங்க கூட சேர்த்து அப்படியே அமிச்சோன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் இந்த குடும்பம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துரும் இப்ப நீ சொன்னதுதான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற என் வயித்துல பால வத்த மாதிரி இருக்கு மாதிரி எல்லாம் இல்லம்மா கூடிய சீக்கிரத்துல ஒரிஜினல் பாலை ஊத்துறம் பாரு ஏ யாருக்குடி மா அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறது நமக்கு டபுள் சுகர் போட்ட பாலை குடிக்கிற மாதிரின்னு சொல்ல வந்தேன் ஓ அப்படியா சொன்ன எனக்கு என்னவோ மாதிரி கேட்டுச்சுடி இந்த மாதிரி சுத்தி வளைச்ச எல்லாம் பேசாத நேரடியாவே சொல்லு அந்த குடும்பத்தை விளையாடுறதுக்கு என்ன ஐடியா வச்சிருக்க மா இப்ப அந்த சந்தன பாண்டியும் மனோன்மணியும் இந்த வீட்ல இருக்கிறத நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கணும் ஏய் அவங்க இருக்கிறத எனக்கு பிடிக்கலன்னு சொல்ற நீ என்னவோ அவங்கள யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்ற அம்மா இப்ப செல்வியும் வேலுவும் ஒண்ணு சேராம தனித்தனியா இருக்காங்கல்ல ஆமா இத செல்வியோட பெத்தவங்க கிட்ட சொன்னா என்ன நடக்கும் என்ன நடக்கும் செல்விக்கு வேலுவ பிடிக்கலன்னு அவளோட அப்பன் கையோட கூட்டிட்டு போயிருவான் அட ஆமால இத பத்தி நான் யோசிக்கவே இல்லடி நீ எதையும் யோசிக்க வேண்டாம் நான் சொல்றத மட்டும் செய் நானே அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன் சரி என்ன செய்யணும்னு சொல்லு இது சரியா வருமாடி நீ சொதப்பாம செஞ்சு முடிச்சா கண்டிப்பா சரியா வரும் சரி போ சொன்னத செஞ்சுட்டு வா ஒரு நிமிஷம் இத வச்சுக்கோ போ ஆமா என்னம்மா போலையா இல்ல எப்ப பார்த்தாலும் நீ எதுக்கு என்னையே இந்த ரிஸ்கான வேலைக்கெல்லாம் அனுப்புற ஏன்னா நீ தான் அதுக்கு சரிப்பட்டு வருவ எதுக்கு சரிப்பட்டு வருவ நான் சொன்னத நீ செய் உனக்கே தெரியும் ஐயோ கடவுளே என்னை எதுக்கு அனுப்புறாலும் தெரியல கூட்டிட்டு போயிடுச்சா
புருஷனை ஏத்துப்பியா? இனிமே நம்ம யாருக்காகவும் காத்திருக்காம சந்தோஷமா நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கலாமா?